பிங்க் டைமண்ட் நம்மளுக்கு பிங்க் ஈவெண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. வரப்போகிற 14ஆம் தேதி ஃப்ரீயாக நம்மளுக்கு பண்டல் கிடைக்க போகுது. ஃப்ரீயாக நம்மளுக்கு நேம் சேஞ்ச் கார்டு, ஒரு நேம் சேஞ்ச் கார்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நியூ ஒன் நம்மளுக்கு 4 பண்டல் வரப்போகுது. அதுவும் டோக்கன் வீல் ஈவெண்ட்டு, டோக்கன் லக்கி ரயில் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு சூப்பரான லக்கி ரயில் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அப்கமிங்கில் என்னென்ன லான்ச் ஆக போகுது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேடுங்க. எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்மளோட ஸ்டோரி சேனலை லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. வரப்போகிற லக்கி ரயில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம டபுள் பேரல் ஸ்கின்னு தான் டோக்கன் வீல் ஈவெண்ட்டில் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். ஆனால் அது நம்மளுக்கு வரப்புகுது. அதை விட நம்மளுக்கு முக்கியமாக பண்டல் லான்ச் பண்ண போகிறாங்க. 4 பண்டல் நம்மளுக்கு வரப்புகுது. 4 கலர், ஆனால் எல்லாமே பிளாக்கு ஒயிட்டு 2 கலர் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு கலர் காஸ்ட்யூமும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு காஸ்ட்யூமாக இருக்க போகுது. 4 காஸ்ட்யூம் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. எந்த காஸ்ட்யூம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். கம்மியான டைமண்டில் கிடைக்குமா அப்படி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். டோக்கன் வந்து 150 டோக்கன் இருந்தால் தான் பண்டல் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோக்கன் ராயல் கொஞ்சம் டைமண்ட் அதிகமாக தான் பிடுங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு பண்டல், இது 2வது பண்டல். இதோட ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட் கொடுத்து பண்டலை அதோட லுக்கை சேஞ்ச் பண்ணி ஒரு 4 பண்டல் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் உள்ள பண்டல், இந்த பண்டல் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கும். பேக் சைடில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் ஒரு காஸ்ட்யூம், அது போக அதோட எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு வேற லெவல் பங்கமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட்யூம். இதில் நம்மளுக்கு ஃபீமேல் பண்டலும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான வரப்போகிற டோக்கன் ராயல் ஈவெண்ட்டு, ஒரு பெஸ்ட்டான ஈவெண்ட்டை நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட்டு, நம்மளுக்கு ஒரு கத்தி ஸ்கின் தான் வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. 100 டைமண்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு டாப் அப் ஈவெண்ட்டு வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட்டு. இது பெஸ்ட்டாக அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டாப் அப் பண்ணணும் விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னு விட்டுருங்க. இந்த டாப் அப் ஈவெண்ட் அந்தளவுக்கு பெஸ்ட் இல்லை. இதுக்கப்புறம் நம்மளுக்கு டாப் அப் ஈவெண்ட் சேஞ்ச் ஆகலாம். டைமண்ட் போனஸ் டாப் அப் ஈவெண்ட் கூட வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ட்ரை பண்ணால் அது வேஸ்ட்டு தான். வரப்போகிற வெப்பன் ட்ரையல் நம்மளுக்கு லாங் ரேஞ்ச் வரப்போகிற வெப்பன் ட்ரையல் லான்ச் பண்ண போகிறாங்க. பவர்ஃபுல் கன் ஸ்கின் தான் வரப்போகிற நியூ வெப்பன் ட்ரையல் லான்ச் பண்ணுறாங்க. ஸ்கின்னு செம ஒருத்து ரொம்ப சூப்பரான ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு. ஆமோ டபுள் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்மர் ப்ளஸ்ஸு, ஆனால் ரீலோடு ஸ்பீடு மட்டும் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஸ்கின் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கிட்டலாம். வரப்போகிற வெப்பன் ட்ரையல் தரமான வெப்பன் ட்ரையலில் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு படிமாறுட்டு காயினோட ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. நம்மளுக்கு வரப்போகிற 14ஆம் தேதி படிமாறுட்டு காயினோட ஸ்டோரில் நியூ பண்டல் லான்ச் பண்ண போகிறாங்க. புதுசாக நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரப்போகுது. இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க கரீனா. இப்போ நம்மளுக்கு அதில் என்ன அமௌண்ட் வரப்போகுது, பண்டல் என்ன கொடுக்க போகிறாங்க, அதோட சர்ப்ரைஸ் அப்டேட் பார்த்துக்கிடலாம். நம்மளுக்கு வரப்போகிற 14ஆம் தேதி, அதாவது நம்மளுக்கு வெலன்ஸ்டே ஈவெண்ட்டை முன்னிட்டு, படிமாறுட்டு காயினில் ஸ்டோரில் நம்மளுக்கு ஒரு சில பண்டல் அப்டேட் ஆக போகுது. அது கூட ஒரு சில அமௌண்ட்டை நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாதத்தில் நம்மளுக்கு எப்படியும் இந்த மாதிரி சில அப்டேட் கண்டிப்பாக வந்துடும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு ஸ்டோரில் எப்படி கன்ஃபார்மாக நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. எதிர்பார்க்குற மாதிரி லாலு எமௌண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்த எமௌண்ட்டு இப்போ நம்மளுக்கு மறுபடியும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஒரே ஒரு குளோவால், ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின், இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான படிமாரிட் காயின் அப்டேட் நம்மளுக்கு வரப்போகுது. ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு 500-1000 டைமண்ட் ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு வின்சர்கோல் டேப்பிட் டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் மட்டும்தான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாக நம்மளுக்கு டைமண்ட் கிடைக்கும். 500-1000 டைமண்ட் உடனே நீங்கள் ஒரே முட்டாக ஃப்ரீயாக எடுத்துக்கிடலாம். எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அதில் கேம் கொடுத்துருப்பாங்க. எந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணாலும் சரி, அதில் ஃப்ரீயாக டைமண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமண்ட்டை கிளைம் பண்ணுற ஒரு சின்ன 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தாலே போதும், கேமை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு டைமண்ட் எடுத்துக்கிடலாம். இந்த டைமண்ட் எடுக்கிறதுக்கு 500-1000 டைமண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் டாப் அப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போக தேவையில்லை. ஃப்ரீயாக டைமண்ட் கிளைம் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளைம் பண்ணாலே போதும். கிளைம் பண்ண உடனே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிற ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். வேறு யார் மூலியமாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதுவரை வெரிஃபிகேஷன் பண்ணாத நம்பர் கொடுத்து பண்ணுங்கள். ஃப்ரீ டைமண்ட் உடனே கிடைக்கும். 100% ஃப்ரீ டைமண்ட் கிடைக்கிற ஆப் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு வரப்போகிற 14ஆம் தேதி வெலன்ஸ்டே ஈவெண்ட்டை முன்னிட்டு ஃப்ரீயாக நம்மளுக்கு பண்டல் நேம் சேஞ்ச் கார்டு இந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அதை நம்ம எப்படி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்க போகுது, அதோட டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. டெய்லி மிஷின், வீக்லி மிஷின் ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணுற மூலியமாக நம்மளுக்கு ஹாட் டோக்கன் கொடுக்குறாங்க. ஹாட் டோக்கன் வச்சு ஃப்ரீயாக பண்டல் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பண்டல் கூட ஒரு குளோவால், குளோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஹாட் குளோவால் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பேக் பேக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பேக் பேக். இதெல்லாம் ஆதி காலத்து உள்ள பேக் பேக்கு. ஹாட் டோக்கனை வச்சு நம்ம ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி
மாதிரி கொடுத்துருக்காங்க, அவதர் பேனர் இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ள காலத்தில் ஓல்டு பேக் பேக் எல்லாமே டைமண்ட் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு செலப்ரேஷன் ஒவ்வொரு கொலாபரேஷன் வந்தாலே ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரிப்பு நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு, ஃப்ரீயாக குளோவலும் கொடுத்துருக்காங்க, பண்டலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வரப்போகிற வெலன்ஸ்டே ஈவெண்ட்டு ரொம்ப கிராண்டான சிம்பிளான ஒரு சின்ன டாஸ்க்கு தான், ஃப்ரெண்டு கூட கேம் ப்ளே பண்ணுறது, அது போக லாகின் ரிவார்டு இது மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கு தான், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீயாக எடுத்துக்கிடலாம். ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நேம் சேஞ்ச் கார்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் நேம் சேஞ்ச் கார்டு இல்லைனா ரூம் கார்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் நம்ம சாய்ஸ் பண்ணி எடுக்க முடியும், மூணு பொருளை எடுக்க முடியாது, ஒரே ஒரு பொருளை நீங்கள் சாய்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாங்க. 29 ரூபா 10 ரூபா ஏர் ட்ராப், 29 ரூபா 10 ரூபா ஏர் ட்ராப் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியும், அந்த 29 ரூபா 10 ரூபா ஏர் ட்ராப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 70-80 லெவல் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ 29 ரூபா 10 ரூபா ஏர் ட்ராப் அசால்ட்டாக வந்துட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க டாப் பண்ணாலும் சரி அவங்க கேம் ஃபுல்லாகவே ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே உடனே இந்த 10 ரூபா 29 ரூபா ஏர் ட்ராப் வருது. கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 10 ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ணாலே போதும், நம்மளுக்கு நேரத்தை ரேங்க் சீசனே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே இந்த 10 ரூபா 29 ரூபா ஏர் ட்ராப் இப்போ நம்மளுக்கு இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏர் ட்ராப் அதிகமாக வந்துட்டுருக்கு. நீங்களும் ஒரு ட்ரிப் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ணுறது முக்கியமாக எல்லோரும் அதான் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அந்த மேட்ச் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர் ட்ராப் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக வந்துச்சுன்னா அந்த டைம் உங்களுக்கு லக்காக இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு 90 ரூபா 240 ரூபாய்க்குலாம் 300 டைமண்ட் வரும். அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அடுத்த டைம் வர்றது 30 ரூபா ஏர் ட்ராப் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இப்போ நம்மளுக்கு 300 டைமண்டு 5-5 கன் பாக்ஸ் 20 கன் பாக்ஸ் லெஜெண்ட்ரிஸ்க்குன்னா நம்மளுக்கு எடுத்துருக்கோம், வெறும் 30 ரூபா தான். 30 ரூபாய்க்கு 300 டைமண்டு செம ஒர்த்து, கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் யாராவது ரொம்ப அதிர்ஷ்டவசம் இருந்துச்சுன்னா இந்த ஆஃபர் வரும், ப்ரோ எனக்கு வந்து 190 ரூபா வெறும் 90 ரூபாய்க்குலாம் 300 டைமண்ட் வரும், அதெல்லாம் நீங்கள் உடனே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 10 ரூபா 29 ரூபா 40 ரூபா இந்த ஆஃபர் வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாருமே அவசரப்பட்டு இந்த 190 ரூபாவில் வரும் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஆஃபரை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த 30 ரூபா ஆஃபர் போட்டால் கூட அதுக்கப்புறம் 190 ரூபா வரும்போது நீங்கள் எடுத்துக்கிடலாம். இப்போ நீங்கள் அவசரப்பட்டு 190 ரூபா 90 ரூபாய்க்குலாம் பை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா 30 ரூபா ஆஃபர் கண்டிப்பாக வராது. இது மாதிரி நிறைய தப்பு பண்ணுறாங்க சில பேர்லாம், அதுக்காக சொல்கிறேன். என்னோடய அக்கௌண்ட்டில் என்னோடய ஃப்ரெண்டே இது மாதிரி 90 ரூபா வந்துச்சு 300 டைமண்டு, அதை உடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 10 ரூபா 29 ரூபா ஆஃபர் வர்றதில்லை ப்ரோ அப்படிங்கிறக்காக. என்னோடய அக்கௌண்ட்டு அது போக நம்மளோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் எல்லோரும் மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் என்னோடய அக்கௌண்ட்லேயே அதிகமாக 10 ரூபா 29 ரூபா ஏர் ட்ராப் வர்றது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு சில பேருக்குலாம் வந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த டே லக்கி டே தான், ஏன்னா 300 டைமண்டு 10 ரூபா 29 ரூபா வந்திருந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. வரப்போகிற வெலன்ஸ்டே ஈவெண்ட்டு ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டோக்கனை வச்சு நம்ம ஃப்ரீயாக பண்டலு குளோவாலு எமோட்டு கொடுக்கல, ஆனால் எமோட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போவாவது நம்மளுக்கு ஃப்ரீயாக எமோட்டும் கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க. ஃப்ரீயாக 500-1000 டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சகோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்ட் உடனே கிடைக்குது, மிஸ் பண்ணாமல் ஆப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டைமண்டை ரெகுலராக ஏர்ன் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்திருக்கிற ஈவோ கன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறதுக்காக அந்த டைமண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.